ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மே இருபத்தி ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதற்கு முன்னர் நண்பர்கள் யாராவது நம்முடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கப்பா அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டெலகிராம் ஜ செயலியில் போய் நம்முடைய சேனல் நேம் டைப் பண்ணி டேரக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ முதல் வினா பார்க்கலாம் ருடால்ஃப் வி ஷின்ட்லர் விருதை பெற்றுள்ள முதல் இந்தியர் யார் ருடால்ஃப் வி ஷின்ட்லர் விருதை பெற்றுள்ள முதல் இந்தியர் யார் ஸோ யாருன்னா டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி ஆமாங்க இறைப்பை குடல் நிபுணராக இருக்கக்கூடிய டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி ஸோ இவருக்கு தான் அண்மையில் ருடால்ஃப் வி ஷின்ட்லர் இந்த அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதுபோக இந்த விருதை பெற்ற முதல் இந்தியர் என்ற ஒரு பெருமையும் பெற்றிருக்காரு ஓகேங்களா தற்சமயம் இவர் ஏஐஜின்னு சொல்லக்கூடிய இந்த மருத்துவமனையின் தலைவர் சேர்மனாக இருக்கிறார் ஓகேங்களா இந்த விருதை யார் வழங்குறாங்கன்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோ டெஸ்ட்னல் என்டோஸ்கோபி அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் கேஸ்ட்ரோ டெஸ்ட்னல் என்டோஸ்கோபி இந்த அமைப்பால் வழங்கக்கூடிய ஒரு விருது தான் சரிங்களா கிறிஸ்டல் அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த அவார்ட்ஸ்ல மிக உயர்ந்த வகையான விருதாகவும் இந்த ருடால்ஃப் வி ஷிண்ட்லர் அவார்டு வந்து கருதப்படுகிறது ஓகேங்களா அதுபோக இந்த ஷிண்ட்லர் டாக்டர் ஷிண்ட்லர் இவர் யாருன்னா தி ஃபாதர் ஆஃப் காஸ்ட்ரோஸ்கோபி தி ஃபாதர் ஆஃப் காஸ்ட்ரோஸ்கோபி அதாவது கேஸ்ட்ரோஸ்கோபியோட தந்தையாக கருதக்கூடியவர் ஸோ இவரோட நினைவாக தான் இந்த ஷின்ட்லர் அவார்டு வந்து வழங்கப்படுகிறது மேலும் இந்த டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி ஸோ இந்த விருது மட்டும் கிடையாதுங்க இதற்கு முன்னர் இரண்டாயிரத்தி பதினாறு இந்த விடத்தில் நம்முடைய இந்தியாவின் உயர்ந்த விருதாக கருதக்கூடிய பத்மபூஷன் விருதை கூட பெற்றிருக்காரு பத்மபூஷன் விருது பெற்ற ஒரு நபர் தான் இந்த டாக்டர் நாகேஸ்வர் ரெட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான அவார்டு கீழ்கண்ட எந்த அமைப்பு ஆர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஏட்டியன் கிளிட் அவார்ட் கீழ்கண்ட எந்த அமைப்பு ஆர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது எந்த அமைப்புனா ஹாக்கி இந்தியா ஆமாங்க நம்முடைய ஹாக்கி இந்தியா அமைப்புக்கு தான் இந்த வருடத்திற்கான ஏட்டியன் கிளிட்ச் அவார்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு அண்மையில் நாற்பத்தி ஏழாவது எஃப்ஐஹெச் காங்கிரஸ் அதாவது இண்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் இதோட மாநாடு வந்து நாற்பத்தி ஏழாவது மாநாடு அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த மாநாட்டின் பொழுதுதான் இந்த வருடத்திற்கான இந்த ஏடிஎன் கிளிட்ச் அவார்டு வந்து நம்முடைய இந்திய ஹாக்கி இந்தியாவுக்கு வந்து வழங்கியிருக்காங்க ஸோ நாடு முழுவதும் இந்த அமைப்பு ஆற்றிய பங்களிப்புக்காக தான் இந்த விருது வந்து இந்த அமைப்புக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ மேலும் பல்வேறு விருதுகள் வழங்கியிருக்காங்க அதில் மிக முக்கியமான விருது என்னன்னா இந்த ஹாக்கி இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட இந்த ஏடிஎன் கிளிச் அவார்டு தான் இது போல இன்னொரு விருதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் சரிங்களா ஸோ அது என்னன்னா இந்த எஃப்ஐஹெச் ஹா இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் இருக்கு இல்லைங்களா ஸோ இந்த அமைப்பை தான் இந்த விருதுகளை வழங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த அமைப்போட பிரசிடென்ட் அவார்டு சரிங்களா பிரசிடென்ட் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா வி கார்த்திகேயன் பாண்டியன் வி கார்த்திகேயன் பாண்டியன் ஸோ இது பார்த்து இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தற்சமயம் ஒடிசாவோட சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவருடைய பிரைவேட் செக்ரட்டரியாக பணிபுரிஞ்சிட்டு இந்த வி கார்த்திகேயன் பாண்டியன் ஸோ இவருக்கு தான் இந்த வருடத்திற்கான பிரசிடெண்ட் அவார்டு எஃப்ஐஹோட பிரசிடென்ட் அவார்டு வந்து இந்த எஃப்ஐஹ் அமைப்பு வந்து வழங்கியிருக்காங்க சமீபத்தில் காலமான சுதந்திர போராட்ட வீரரான ஹெச்எஸ் டோரேஸ்வாமி அவர்கள் கீழ்கண்ட எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் சமீபத்தில் காலமான சுதந்திர போராட்ட வீரரான ஹெஸ்ஹச் எந்த மாவட்டத்தை அதாவது மாநிலத்தை சேர்ந்தவர் எந்த மாநிலம்னா கர்நாடகா ஆமாங்க குறிப்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் இடத்துல ஏப்ரல் பத்தாம் தேதி பிறந்தவர் தான் சுதந்திர போராட்ட வீரரான டோரேஸ் சுவாமி அண்மையில் உடல்நலக் குறைவின் காரணமாக இந்த நபர் பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்திருக்காரு ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் மற்றும் குயிட் இந்தியா மூவமெண்ட் இருக்கில்லையா ஸோ இதுலையும் சரி வினோபா பாவாஸ் இவருடைய பூடன் மூவ்மெண்ட்லேயும் வந்து பங்கு பெற்ற ஒரு நபர் தான் இந்த ஹெச்எஸ் சுவாமி அண்மையில் மரணம் அடைந்திருக்காரு கேரளத்தின் இலக்கியத்துக்கான தேசிய விருதாக கருதக்கூடிய ஓஎன்வி இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கீழ்கண்ட யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளத்தின் இலக்கியத்துக்கான தேசிய விருதாக கருதக்கூடிய ஓஎன்வி இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கீழ்கண்ட யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ யாருக்கு அறிவித்திருக்காங்கன்னா பைரமுத்து ஆமாங்க கவிஞர் வைரமுத்து அவருக்கு தான் இந்த வருடத்திற்கான கேரளத்தோட இலக்கியத்துக்கான தேசிய விருதாக கருதக்கூடிய ஸோ அகில இந்திய அளவிலும் சரி இலக்கியத்துக்கான தேசிய விருதாக கருதக்கூடிய ஓஎன்பி இலக்கிய விருது பார்த்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இது ரொம்பவே முக்கியங்க ஸோ ஏன்னா இந்த விருது இதற்கு முன்னர் பெருமளவு மலையாள படைப்பாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது ஒரு மலையாளி அல்லாத ஒரு நபர் இந்த விருதை வாங்குறாங்கன்னா முதன்முறையாக ஸோ அவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் ஓகேங்களா ஸோ இந்த விருது தான் கேரள இலக்கியத்துக்கான தேசிய விருதாகவும் கருதக்கூடியது ஓகேங்களா ஸோ இந்த விருது ஓகேங்களா இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் முதல் ஓஎன்பி கல்குரல் ஸோ சாரி கல்சுரல் அப்படின்னு சொல்லு ஒரு அகாதமி இருக்கு கல்சுரல் ஸோ இந்த அகாதமி தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் முதல் இந்த விருது வழங்கிட்டு வராங்க இதில் இருக்கக்கூடிய ஓஎன்வி ஸோடைய ஃபுல் நேம் என்னென்னா ஓஎன்வி குரூப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கியவாதியாகவும் பாடலாசிரியராக பாடலாசிரியராகவும் இருந்தவர் ஒரு நம்முடைய இந்தியாவின் இலக்கியத்துக்கான உயர்ந்த விருதாக கருதக்கூடிய ஞானபீட விருதும் பெற்றிருக்காரு ஒரு தேசிய விருதும் பெற்றிருக்காரு அதுபோக இருபத்தி ஐந்து கவிதை தொகுப்புகளையும் வெளியிட்ட ஒரு நபர் தான் இந்த ஓஎன்வி குரூப் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒரு மலையாள பெருங்கவிஞராக இருந்தவர் ஸோ இவரோடைய நினைவாக தான் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் முதல் ஓஎன் வி கல்சுரன்னு சொல்லக்கூடிய ஒரு அகாதமியால் இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இதற்கு முன்னர் பெருமளவு ஞானபீட விருது சரிங்களா ஸோ நம்முடைய இந்தியாவில் இலக்கியத்துக்கான உயர்ந்த இலக்கிய விருதாக கருதக்கூடிய ஞானபீட விருது பெற்ற நபர்களுக்கு மேக்சிமம் வழங்கிட்டு இருந்தாங்க ஒரு ஞானபீட விருது பெறாத ஒரு நபராகவும் மற்றும் மலையாளி அல்லாத ஒரு நபராகவும் இந்த விருதை வாங்கியிருக்காருன்னா அவர் நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் ஓகேங்களா ஸோ இந்த பரிசில் ஒரு சிலை பட்டயம் மேலும் மூணு லட்சம் ரொக்க பரிசும் வழங்கப்படும் ஓகேங்களா ரொம்பவே முக்கியமானது நண்பா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கவிஞர் வைரமுத்து அவர்களை பற்றி சில தகவலை பார்க்கலாம் ஓகேங்களா கவிஞராகவும் பாடலாசிரியாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கவிஞர் வைரமுத்து இவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் இதற்காக இந்த படைப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்று வென்றிருக்காரு அடுத்தது தண்ணீர் தேசம் இந்த படைப்புக்காக ஆதித்தனார் இலக்கிய பரிசும் வென்றிருக்காரு மேலும் பாடலுக்கென்று ஏழு முறை சரிங்களா பாடலுக்காக ஏழு முறை தேசிய விருது பெற்ற ஒரு நபர் யாருன்னா கவிஞர் வைரமுத்து அவர்கள் மேலும் நம்முடைய இந்தியாவின் உயர்ந்த விருதுகளாக கருதக்கூடிய பத்மஸ்ரீ மற்றும் பத்மபூஷன் விருதியும் பெற்றிருக்காரு பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது பிரதமரின் முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுனா இரண்டாயிரத்தி பதினைந்து குறி இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏப்ரல் எட்டாம் தேதி நம்முடைய இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான்ப்பா இந்த முத்ரா கடன் திட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி அப்படின்ட்டு சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக வங்கிகள் மூலம் சரி நிதி நிறுவனங்கள் மூலியம் மூலமாகவும் சரி தொழில் முனைவோரை வந்து உருவாக்க ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு கடன் வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான்ப்பா இந்த முத்ரா கடன் திட்டம் அப்படின்ட்டு சொல்லுவோம் இந்த திட்டத்தின் கீழ் ஒரு மூணு பிரிவு இருக்கு நம்மளுக்கு தெரியும் சிசு கிஷோர் தருண் ஓகேங்களா ஸோ சிசு இந்த பிரிவின் மூலம் ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம கடன் பெற்றுக்கலாம் கிஷோர் இந்த பிரிவின் மூலம் ஐம்பதாயிரம் முதல் ஐந்து லட்சம் வரை கடன் பெற்றுக்கலாம் மூணாவது பிரிவான தருண் இந்த பிரிவின் மூலமாக ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரைக்கும் நம்ம கடன் வந்து பெற்றுக்கலாம் ஸோ இதோட அப்டேட்டட் நியூஸ் தற்சமை என்னன்னா ஸோ கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் நடப்பாண்டில் மார்ச் மாதம் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளில் இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்று அதாவது சுமாராக ஒரு இருபத்தி ஒன்பது கோடி பேருக்கு பதினைந்து புள்ளி ஒன்று ஜீரோ லட்சம் கோடி வந்து கடன் வழங்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கும் விதமாக நம்முடைய மத்திய நிதி அமைச்சகம் சார்பில் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதுதான் அப்டேட்டட் நியூஸ் ஸோ இந்த திட்டம் எந்த விடம் தொடங்கப்பட்டது அதை பார்த்துக்கோங்க போதுமானது மத்திய புலனாய்வு அமைப்பின் அதாவது சிபிஐ சிபிஐயின் எத்தனையாவது எத்தனையாவது இயக்குனராக குமார் ஜெய்ஸ்வால் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் மத்திய புலனாய்வு அமைப்பின் எத்தனையாவது இயக்குனராக குமார் ஜெய்ஸ்வால் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார் இயக்குநராக நான் முப்பத்தி ஓராவது இயக்குனராக தான் அவங்க நேற்றைய தினம் சிபிஐன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் பியூர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த மத்திய புலனாய்வு அமைப்போட முப்பத்தி ஓராவது இயக்குனராக தான் மூத்த அதிகாரியான இந்த சுப்குமார் ஜெய்ஸ்வால் வந்து பொறுப்பேற்றிருக்காரு அடுத்த இரண்டு ஆண்டுகள் வந்து பதவியில் நீட்டிப்பார் விதமும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க சமீபத்தில் நடைபெற்ற எழுபத்தி நாலாவது உலக சுகாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் சமீபத்தில் நடைபெற்ற எழுபத்தி நான்காவது உலக சுகாதார மன்றத்தின் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஸோ யாருப்பா தலைமை தாங்கினதுன்னா ஹர்ஷவர்தன் ஆமாங்க நம்முடைய மத்திய சுகாதார அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் ஹர்ஷவர்தன் ஸோ இவர் தான் அண்மையில் நடைபெற்ற எழுபத்தி நான்காவது வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி அதாவது உலக சுகாதார மன்றத்தோட கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு ஸோ மத்திய சுகாதார அமைச்சர் மட்டும் கிடையாதுங்க தற்சம டபிள்யூஹெச்ஓன்னு சொல்லக்கூடிய உ உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக வாரிய தலைவராகவும் இருக்கார் அந்த அந்த சார்பில் தான் இவர் வந்து இந்த கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்கியிருக்காரு உடன் இந்த அமைப்போட உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநராக இருக்கக்கூடிய டாக்டர் டெட்ராஸ் இவரும் வந்து பங்கேற்றிருந்திருக்காரு ஸோ இந்த கு மன்றத்தில் என்ன அப்படி பேசப்பட்டதுன்னா கோவாக்ஸ் இந்த திட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த திட்டத்தின் கீழ் அனைவருக்கும் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் சமமான மற்றும் தரமான வேக்சின் தடுப்பூசிகளை வந்து வழங்க வேண்டும் இது போன்ற ஆலோசனைகளை பேசப்பட்டது விதமாக வந்து தெரிவித்திருக்காங்க மெய்நிகர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வஞ்சகர்களை அடையாளம் காண ஃபேக் பஸ்டர் டிடெக்டரை உருவாக்கியுள்ள பல்கலைக்கழகம் எது மெய்நிகர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் வஞ்சகர்களை அடையாளம் காண ஃபேக் பஸ்டர் டிடெக்டரை உருவாக்கியுள்ள பல்கலைக்கழகம் எது ஸோ எந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காங்கன்னா ஐஐடி ரோப்பர் ஆமாங்க குறிப்பாக ஐஐடி ரோப்பரில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் மேலும் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மோனாஸ் யூனிவர்சிட்டி இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் ஒன்றாக இணைந்து தான் இந்த ஃபேக் ஃபஸ்டர் டிடெக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க எதற்காகனா மெய்நிகர் மாநாட்டு குறிப்பாக ஜூம் ஸ்கைப் இது போன்ற செயலி செயலிகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நபர்கள் பார்த்திங்கன்னா ஈடுபடுவாங்க அவர்களுக்கு இடையில் முகம் தெரியாத நபர்கள் அவர்களை வந்து வஞ்சகர்கள் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அவர்களை அடையாளம் காணுவதற்கும் மேலும் ஒருபடி மேலே சொல்லும் பொழுது சோசியல் மீடியாஸ் இருக்கு இல்லையா அந்த சோசியல் மீடியாவில் வந்து ஒருவரை கேவலப்படுத்துவதற்காகவோ கலங்கப்படுத்துவதற்காக அவதூறு செய்யக்கூடிய நபர்களை அடையாளம் காணுவதற்காக தான் இந்த ஃபேக் ஃபர்ஸ்டர் டிடெக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை இந்த ஐஐடி ரோப்பரும் மற்றும் இந்த மோனாஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன்லையும் செயல்படக்கூடிய வகையில தான் வடிவமைத்திருக்காங்க சரிங்களா சோ இங்கே கொடுத்திருக்காங்க இல்லையா சோ இது தான் பல்வேறு விதமான டிடக்ஷன் ஐடென்டிஃபி வந்து பண்ணும் ஓகேங்களா அந்த வகையில தான் இந்த ஃபேக் ஃபஸ்டர் டிடக்ஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா சோ இதனுடன் என்ற தினத்திற்கான கரண்ட் அஃபேஸ் மடி நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமைந்தால் உங்கள் நண்பர்களிடம் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி